மார்ச் மாசம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட உனக்கூல் ஓர் ஐஏஎஸ் நிகழ்ச்சியில யுபிஎஸ்சி தேர்வர்களுக்காக மெகா மாக் டெஸ்ட் நடத்திருந்தாங்க. இதுல ஏராளமான மாணவர்கள் ரொம்பவே ஆர்வத்தோட கலந்துகிட்டாங்க. மாணவர்கள் அனைவருக்கும் வினாத்தாள்கள் கொடுக்கப்பட்டு தேர்வு எழுதி முடிக்கப்பட்ட 2 மணி நேரத்திலேயே தேர்வு முடிவுகளை வெளியிட்டாங்க. அதுல குறிப்பா ஸ்காலர்ஷிப்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 10 மாணவர்களை மேடையில வச்சு சிறப்பிச்சாங்க. மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்ப கொடுத்து வாழ்த்துறைய வழங்கி சிறப்பிச்சாங்க சிறப்பு விருந்தினர்கள். முதல் வாழ்த்துறைய வழங்கினாரு மிஸ்டர் நந்த்குமார் ஐஆர்எஸ், கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ். அடுத்த வாழ்த்துறைய வழங்கினாரு மிஸ்டர் விவேக் ஹரிநரேன், முன்னாள் எல்கா சேர்மன், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இறுதியா வாழ்த்துறையும் அறிவுரைகளையும் வழங்கினாரு கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட இயக்குனர் ப்ரொஃபசர் சத்யஸ்ரீ பூமிநாதன். ரெண்டு பேரா இருந்ததுன்னா நம்ம ஊர் பையன் இல்ல, நம்ம ஊர் பொண்ணு இல்ல அப்படின்னு தன்ன முடிவு. ஒரே பேரு அது உங்க பேரா மட்டும் இருந்ததுன்னா அவங்கதான் தமிழ் பசங்க அப்படின்னு தன்ன மொழியிலே சொல்லிடுவோம். ஏன்னா தமிழ் பசங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட பேரை நாம நம்மளோட பேர் மட்டும். ஏன்னா இதுதான் அந்த திரவிடிய இயக்கத்தோட திராவிட இயக்கத்துடைய பெரிய கலாச்சாரம். பூமி சொல்றப்ப நிறைய உள்ள இந்தியாவுல 16 இல்லாம வெறும் கேரக்டா இருப்பாங்க. ரேங்க் க்ளோஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அப்ப ரேங்க் வந்து க்ளோஸ் பண்ணி இது க்ளோஸ் பண்ணா பிப்பிங் சாமி. அந்த பிப்பிங் சாமி எவ்ரி இயர் போறது. அதுல போறப்ப கொரோனா சீசன்னால இந்த வருஷம் இசக்கி அரசன் அப்படின்ற ஒரு பையன் அவன் விழுப்புரம். அந்த பையன் பேசிக்கா இன்ஜினியர், விவசாயியுடைய பையன் தான் ஆக்சுவலா. அவங்க அப்பா அம்மா வர முடியாததுக்கு நான் போக வேண்டியதா இருந்தது. டிஃபென்ஸ் மினிஸ்டர் மத்தவங்களுக்கு சண்டை இருந்ததுல அந்த லிஸ்ட்ல மொத்தம் அந்த வருஷத்து ஆல் இந்தியா லெவல்ல ஒரு 20 பேர் செலக்ட் ஆனாங்க டெக்னிக்கல் இன்ட்ரி ஸ்கீம்ல. அந்த பையன் ஒரே பேர் உள்ள ஒரே பையன் அந்த பையன் மட்டும்தான். நாங்க பேர் வந்து அப்படி ஒரே பேர் தான் இசக்கி அரசன் அப்படிங்கிறது கொஞ்சம் பொறுமையா படிச்சு பேரை உள்வாங்க.
But the other thing is his handwriting was very slow. Was so slow in the world. So I actually asked him, Rafi, you were slow in looking at. சாதாரண ஒரு காலத்துல நான் நூறு பேர் இருந்தேன் நீங்க ஆர்டிகல் 960 வேர்ட்ஸ் இவ்வளவு ஸ்லோவா இருந்ததாலும் கூட ஹவு டு டாக் நீச திரே அதனால தான் நான் டாப் பண்ணேன் எப்படி ரொம்ப கம்மி பண்ணல ஒரு மீனிங் ஃபுல் ஆன்சர் இருந்தது தட் வாஸ் அ பிராக்டிஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் டூ மெனி வேர்ட்ஸ் So whether you are writing fast or you are writing slow, whether you are tall or short, there is nothing like ஒரு டிபிக்கல் பர்சனாலிட்டி எந்த பர்சனாலிட்டி தான் அப்படின்னு கிடையாது எக்ஸாம்பிள் ஹூம் ஐ கோச் தமிழ் இன்டர்வியூ டைம் கூட எந்த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் நீங்க இன்டர்வியூ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஹி செட் ஐ வில் கிவ் இட் இன் தமிழ் ஐ பர்சனலி வென் ஐ ஸ்போக் டு ஹர் ஷி வாஸ் குட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ சோ ஐ டோல்ட் ஹர் தமிழ் வி ஆர் வைட்டிங் ஃபார் தி கிவ் இட் டாம் திஸ் இன்டர்வியூ இன் தமிழ் மை பர்சனல் பிலீஃப் இஸ் யூ ஷுட் கிவ் தி இன்டர்வியூ இன் எ லாங்குவேஜ் இன் விச் யூ கேன் ஸ்பீக் டைரக்ட்லி வித் தி பேனல் Because sometimes that some translator comes in between. அவர் எப்படி டிரான்ஸ்லேட் பண்றார் கேள்வி எப்படி டிரான்ஸ்லேட் பண்றாரு நீங்க சொல்றது பயரமான சமக்காரன்னா அவர் பயரமான மாதிரி கம்யூனிகேட் பண்றாரா அல்லது தந்தமான கம்யூனிகேட் பண்றாரா அதுக்கு எப்படி கம்யூனிகேட் பண்றாரா அந்த அளவுக்கு வந்து மார்க் கிடைக்கும் மை ஃபீலிங் இஸ் தட் யூ ஷுட் ட்ரை டு கிவ் தி ஆன்சர் இன் இங்கிலீஷ் Though there is no disadvantage in Tamil, also a lot of people have given in Tamil and qualified. Would you believe it, Mr. Tamil Oriya? He said, sir, I will give this to you in English. ஒரு அட்வகேட்டா இருக்கவங்களுக்கு அட்வகேட் மட்டும் தான் தெரியும் பட் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்டா இருக்கவங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் ஒரு அறிவு வந்து நிச்சயமா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு இந்த கணத்துல வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ நிச்சயமாக என்னுடைய லட்சியம் வந்து நிறைவேறும் நான் நம்புறேன் அந்த லட்சிய பயணத்துல இன்னைக்கும் ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி வந்திருக்கேன் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் 10 பேரு 100 பேரு 500 பேர் 1000 பேர் இந்த மாதிரி வந்து ஏச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த 100,000 பேர் வந்து நம்ம 1 வருஷம் 2 வருஷத்துல நம்ம நிறைவேற்றலாம் இது எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு முயற்சி நீங்களும் நீங்க சந்திக்கக்கூடிய உங்க நண்பர்களை சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் எய்ம் பண்ண சொல்லுங்க நான் சந்தித்த பல நண்பர்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸை தான் முதல் எழுதினு நான் சொல்லுவேன் அவங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நீங்க ஐஏஎஸ் படிக்கணும்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து உங்களை இண்டல் பண்றது கேள்விப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் தான் நான் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னோம் ஸோ தயவு செய்து உங்க நண்பர்கள் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க முடிஞ்சா மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு தயவு செய்து பேசாமையாவது இருங்க ஸோ அட்லீஸ்ட் அவங்களாவது வந்து இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதே போல முதல் வேலை வந்து என்னுடைய முதல் எதிரின்னு நான் சொல்லுவேன் வாழ்க்கையில் முதல் வேலை முதல் எதிரின்னு சொல்லுவேன் உங்க வாழ்க்கையில வந்து கைக்கு போற முதல் வேலை வந்து உங்களுக்கு பிடிச்ச வேலையா இருந்தா கண்டிப்பா வந்து அந்த வேலையை எடுத்துக்கோங்க சிவில் சர்வீஸ் நான் சொல்றது அப்படி இல்லை அப்படின்னா வேற எந்த வேலை கிடைச்சாலும் அது எதிரியவே பாருங்க ஏன் எதிரிய பாருங்கன்னு சொல்றேன்னா எதிரிய பார்த்துட்டு இருந்தா மட்டும்தான் நீங்க எப்பவுமே வந்து நீங்க அலர்ட்டாவும் ஸ்மார்ட்டாவும் இருப்பீங்க எப்பயுமே நீங்க வின் பண்றதுக்கு வந்து ஒரு துடி விழுந்துட்டே இருக்கும் இல்லையா வச்சுக்கோங்களேன் அந்த வேலையிலே வாழ்க்கை ஃபுல்லா ஓடிடும் நிறைய பேர் வந்து அந்த முதல் வேலையை வந்து நண்பனா நினைச்ச காரணத்தினால அவங்க வாழ்க்கை ஃபுல்லா வந்து முடிஞ்சிடுது பின்னாடி தான் அது தெரியும் அந்த வேலையை வந்து எதிரிய இந்த ரெண்டு விஷயத்த மைண்ட்ல நல்லா வச்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்கப்போற முதல் வேலை சிவில் சர்வீஸ் இல்லை அப்படின்னா அது முதல் எதிரி ஸோ முதல் நண்பன் யார் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி உங்க கையில் வந்து ஆர்டர் வருதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு நண்பனாக மாறணும் ஸோ வித் திஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஐ எம் வெரி ஹாப்பி டு டிக்ளேர் த ரிசல்ட்ஸ் முதல் 10 ரேங்க் வாங்கின மாணவர்களை ஸ்டேஜ் நான் கூப்பிடுறேன் 84% வாங்கியிருக்காங்க எஸ் இந்தியா ரெண்டாவது ரேங்க் வாங்கியிருக்காங்க ராஜேஷ் பி 82.67 தேர்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க 81.33 கார்த்திக் கே அகைன் அதே ரேங்க்ல 81.33 வாங்கியிருக்காங்க தினேஷ் கே 67 அருண் எஸ் ப்ளீஸ் கம் 77.33 விக்னேஸ்வரன் எம் அமரன் கே வெல்கம் 77.33 அகைன் ஈர்பரசி ஏ யாரு விக்னேஸ்வரன் ராம்பிரசாத் அமரன் ஈர்பரசி ஸ்காலர்ஷிப் கிடைச்சு வெற்றி பெற்ற மாணவர்கள் அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்த தருணங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நானும் கமிங் ஃப்ரம் ரூரல் பேக்ரவுண்ட் தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டாக இருக்கேன் இங்கே வந்து அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்திருக்கு இத்தனை நாள் டிஎன்பிஎஸ்சிக்கு தான் படிச்சுட்டு இருந்தேன்
இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழ் மீடிய பசங்கள் நல்லா யூபிஎஸ்சியில் ப்ரிப்பேர் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை கிடச்சிருக்கு. நிச்சயமாக நானும் படித்து கட்டாயமாக யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுவேன். இன்மெக்ஸ் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அது இல்லாமல் நான் தருமபுரி தான், அங்கே பிரதாப் சார் வந்து சப் கலெக்டராக இருக்கார். அதனால் அவரோட வெப்சைட் அந்த பார்க்கும்போது இந்த கிங் மேக்ஸ் பற்றி தெரிஞ்சது. அது மூலிமா அப்படியே இங்கே மெகா ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு ஆட் பார்த்தோம். அதுக்கப்புறம் வரும். இதுக்காக நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? இல்லை சார், நான் இங்கே தான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஆட் பார்த்துட்டு அப்புறமா இங்கே வந்தார். பணி செஞ்சுட்டே படிக்கிறேன். ஆமாங்க சார். உங்களோட எய்ம் என்ன சார்? சார், இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் வந்து கிளியர் பண்ணணும் சார். இப்போ இதுக்கு இல்லை சார், இப்போ நான் போலீஸ் கான்ஸ்டபிளாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஐபிஎஸ் இருந்தால் அதில் எனக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் திவ்யா, நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் குரூப் டூ சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஓகே மேம், உங்களுக்கு எப்படி யூபிஎஸ்சி வந்து கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு ஃபஸ்ட்டு? யூபிஎஸ்சி வந்து நான் 9th ஸ்டாண்டர்டில் ஒரு ஸ்பீச் காம்படிஷனுக்கு போயிருந்தேன், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்பீச் காம்படிஷன். அப்போது சகாயம் சார் தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தார். ஸோ அப்போ அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அப்போத்துலேருந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். கிங் மேக்ஸில் ஜாயின் பண்ணி யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி நீங்கள் டிசைட் பண்ணீங்க எப்போ? ஆக்சுவலாக நான் வந்து யூபிஎஸ்சி 2017 ப்ரிப்பேர் பண்ணிருந்தப்போ என்னோட கூட இருந்த ரூம்மேட் வந்து கிங் மேக்கர்ஸில் தான் படித்தாங்க. அப்போவே எனக்கு சாரை பற்றி சொல்லியிருக்காங்க, அவங்க ரொம்ப கைண்ட், அந்த கிளாஸும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் ஹாஸ்டலில் தங்கியிருந்தப்போ நிறைய பேர் இந்த இன்ஸ்டிடியூட்டில் படித்தவங்க இருந்தாங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் எனக்கு இருந்தது இந்த இன்ஸ்டிடியூட் மேலே. இப்போ வந்து ஃபியூ டேஸ் பிஃபோர் நியூஸ் பேப்பரில் வந்து ஆட் பார்த்து என் ஃப்ரெண்டு கால் பண்ணி சொன்னாங்க இப்படின்னு, ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து எழுதுனேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது தான். உங்களுக்கு கிங் மேக்கர்ஸ் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இங்கே வந்து ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதணும் உங்களுக்கு எது ஊக்கப்படுத்துச்சு? ஃப்ரெண்டும் நானும் தான் ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம். சரி, நம்மளும் வந்து எக்ஸாம் எழுதலாம், நம்மளுக்கும் ஒரு நல்ல கோச்சிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எழுதுங்க. ஓகே, எத்தனை வருஷமாக நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? யூபிஎஸ்சிக்கு ப்ரீவியஸ் 1 இயராக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஓகே சார், உங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன? யூபிஎஸ்சியில் எந்த பதவி நீங்கள் பெறணும்னு விரும்புகிறீங்க? யூபிஎஸ்சியில் ஐஎஃப்ஓஎஸ் போகணும் அப்படின்ட்டு. நம்ம வந்து ஒரு ஹையர் பொசிஷனில் இப்போ வந்து இருக்கிறோம் அப்படின்னா மக்களுக்கு வந்து ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்ற. அப்புறம் உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கே வந்துருக்கு? நான் எம் விக்னேஸ்வரன், நான் வந்து சேலம் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கேன். இப்போது நாங்கள் வந்து எதனால் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ட்ரை பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போது நாட்டில் மோஸ்ட்டாக வந்து ஊழல் கரப்ஷன் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ஹையர் லெவலில் இப்போ மோஸ்ட்டாக கரப்ஷன் இருக்குது. லோயர் லெவல்லேருந்து ப்ரொசீட் ஆகி ஹையர் எல்லா இடத்துலையுமே கரப்ஷன் இருக்குது. நம்ம வந்து ஏன் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு சிவில் சர்வெண்ட்டாக ஆகணும்னு நினைக்கிறேன்னா, நான் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நல்ல மீடியேட்டராக வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பப்ளிக்கும், மக்கள்னால் நம்மளே மக்கள் தான், நமக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கேப் இருக்குது. அதனால தான் கவர்மெண்ட் பண்ணுற பல திட்டங்கள் நல்ல திட்டங்களை வந்து நிறைய பேர் வந்து ஃபேக் நியூஸாவோ இல்லை தவறாகவோ சித்தரித்து இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப் வந்து குறைக்கணும். அதுவும் இல்லாமல் மீடியேஷன் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மக்களுக்காக ஒரு நல்ல பாலிசி போடுறாங்கன்னா அந்த பாலிசி வந்து 100% வந்து எல்லாருக்கும் போய் இன்க்ளூசிவாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ லாஸ்ட் இயர் தான் 1 இயராக தான் ப்ரிப்பேர் பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டும் தான் வந்து எழுத வந்தோம். அவன் செகண்ட் ரேங்க்கு, நான் 6th ரேங்க்கு. கிங் மேக்கர்ஸ் பற்றி எனக்கு லாஸ்ட் இயரே தெரியும். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அப்பா வந்து விவசாயம் தான் பண்ணிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்திருந்தார். அதனால் பெரிய அளவுக்கு எங்களால் வந்து அஃபோர்ட்லாம் பண்ண முடியாது. இப்படி இருக்கும் போது நாங்கள் மனிதநேயத்தில் ஜாயின் பண்ணோம். மனிதநேயம் ஜாயின் பண்ண அப்புறமேட்டு அங்கே வந்து கரோனானால பெருசாக வந்து டெஸ்ட் பேட்ச் எழுத சமயத்தில் வந்து அனுப்பி விட்டாங்க. அப்படிங்கும் பெருசாக ஒன்று ப்ரிப்பரேஷன் ஒன்றும் பண்ண முடியல. அதனால தான் இப்போதைக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி எக்ஸாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் போது தான் இந்த உனக்குள் ஒரு ஐஏஎஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி அவேர்னஸ் கிடச்சிச்சு. நியூஸ் பேப்பர் தினத்தந்தியில் பார்த்து தான் நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் நல்ல எழுதுனால ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. சார், இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து வெற்றிகரம் நடந்து முடிஞ்சிருக்கு, பல மாணவர்கள் வந்து எழுதியிருக்காங்க, நீங்கள் நினச்ச மாதிரி வந்திருக்காது? இன்னைக்கு வந்து சண்டேல இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றது உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள். மாணவர்கள் மத்தியில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள்ட்ட அரசு பணியில் அதுவும் அரசு உயர்ந்த பணியான சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் போகணுன்ற அந்த எண்ணம் இருக்குது அப்படின்றத வந்து இந்த ரெஸ்பான்ஸ் வந்து உண்மையிலே காமிக்கும். இப்போ டாப் 10 செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் ரொம்ப விவசாய பின்னணி பொருளாதாரம் நலிவடைந்த சூழலில் இருக்கிற மாணவர்களாக வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து மற்றவர்களுக்குமே கூட வாய்ப்புகள் வழங்கப்படும்னு சொல்லியிருக்கிறீங்க. கிங் மேக்கர்ஸ் இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கு அடுத்து இன்னும் எத்தனை பேர் உருவாக்கலாம்னு ஒரு பிளான்ல இருக்கீங்க சார்? ஆக்சுவலாக கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி 2013 இன்றைக்கு தேதி வரைக்கும் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பயிலக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்குமே ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைக்கி கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே அவங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். இந்த 10 பேரை ஸ்டேஜில் ஜஸ்ட் அறிமுகம் தான் படித்திருக்கோம், பட் அனைவருக்குமே வந்து ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கு. இந்த 35% மார்க் கீழே வாங்கினவங்க மட்டும்தான், இவங்க 84% மேலே வாங்கினவங்கிறதுனால அவங்கள வந்து காமிச்சோம். 35 கீழே வரலைன்னா அவங்களுக்கு கிடைக்காது. 35 மேலே வாங்கின எல்லாருக்குமே அவங்களுடைய மதிப்பெண்களுக்கு தகுந்த மாதிரி பெரிய லெவலில் குறைஞ்சபட்சம் 30,000, அதிகபட்சம் 100,000 வரைக்கும் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்து. கிங் மேக்கர்ஸ் அணுகணும்னா பார்த்துக்கிற நேர்கள் என்ன சார் செய்யணும்?
ஆக்சுவலாக 9884227273 இந்த நம்பருக்கு வந்து பர்சனலாக கால் பண்ணலாம். அது போக வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய அலுவலகத்துக்கு நேரம் வரலாம். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய யூடியூபை ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோடைய ஃபேஸ்புக் வந்து ரெகுலர் ஃபாலோ பண்ணலாம். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் டாட் அகாடமின்னு ஒரு பிளாக் இருக்குது, அது வந்து செல்ஃபாக கூட படித்து வந்து ஐஏஎஸ் தேர்வில் வந்து வெற்றி பெறலாம். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட ஆப் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இலவசமாக கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார், வாழ்த்து. நன்றி. தேர்வு எழுத வந்த மாணவர்களோட பெற்றோர்கள் அவங்களோட எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பகிர்ந்த தருணம். இன்னைக்கு நம்ம வந்து நீங்களும் ஆகலாம் ஐஏஎஸ் நிகழ்ச்சிக்காக கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நடத்தக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் சென்டருக்கு வந்திருக்கோம். இந்த சென்டரில் தன்னுடைய உறவினரை இங்கே எழுத வைப்பதற்காக பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தார் ஒரு நபர். அவர்கிட்ட நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் அவர் எங்கிருந்து வந்திருக்கிறாரு, யாருக்காக வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்க்கெலாம் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து இங்கே நடக்கிறது, நீங்கள் எங்கேருந்து வரீங்க, நீங்கள் யாருக்காக வந்திருக்கீங்க சார்? நான் மயிலாப்பூர்லேருந்து வரேங்க, சென்னை மயிலாப்பூர்லேருந்து வரேன். என்னுடைய மிஸ்ஸஸ்க்காக வந்திருக்கேன். உங்கள் மனைவி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணுக்காக நீங்கள் வந்து? ஆமாம் எஸ் அம்மா. ஓகே சார், எந்த காரணத்துக்காக யூபிஎஸ்சி மேலே இன்னும் உங்களுக்கு அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது, நீங்கள் எப்படி இன்னும் விடாமல் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து பயிற்சி எடுங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்துவீங்க? அவங்க ரெகுலராகவே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் ஐஎஸ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு என்னுடைய சப்போர்ட்டை கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். சார் இப்போ உங்க குடும்ப தலைவியா இருக்காங்க, அவங்களால தொடர்ந்து பயிற்சி எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, நீங்க அதுக்கான எல்லா விதமான வசதியும் செய்து தர முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா, அவங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் பண்ணி தரணுமோ அதை என்னால பண்ணி கொடுக்க முடியும், அதுல நம்பிக்கை இருக்கு. இந்த டெஸ்ட்டை பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? கிங் மேக்கர் சைஸ் அகாடமி வரணும் உங்களுக்கு தோணுச்சு? கிங் மேக்கர் சைஸ் அகாடமி பாத்தீங்கன்னா விளம்பரம் நிறைய ஆன்லைன்ல பாத்திருக்கேன், மொபைல்ல பாத்திருக்கிறேன், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி பாத்திருக்கேன். ஸோ இந்த லாஸ்டா இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன். ஸோ என்னோட மிஸ்ஸஸ் அப்ளை பண்ணாங்க, இன்னைக்கு வந்து அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஃபீல் எப்படி இருக்கு நீங்கள் அவங்க எழுதுகிற ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டை பற்றி? பெட்டராக தான் இருக்குங்க, பெட்டராக தான் இருக்கு. இது முடிச்ச பிறகு அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்ன சார்? கிங் மேக்கர்ஸில் ட்ரைனிங் போயிட்டு முடிச்சுட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான். இப்போ நம்ம வந்து இன்னொரு ஒரு பெற்றோர் சந்திக்க இருக்கிறோம், அவரும் வந்து தன்னுடைய உறவினர் ஒருவரை இங்கே யூபிஎஸ்சி பயிற்சிக்காக தான் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. அவர் யார், எங்கேருந்து வராருங்கிறத அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம் சார். நான் வந்து அம்பத்தூர் ஆவடி பகுதியிலேருந்து வரேன். என்னுடைய மகள் வந்து அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த தேர்வில் வந்து ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று அவங்க கலெக்டராக வந்துடுங்க அந்த நோக்கத்தோடு நான் வர கிடையாது. அதாவது நிறைய இது போல் இன்டர்வியூகளெல்லாம் அட்டன் பண்ணி அவங்களுடைய மனசில் வந்து ஒரு ஃபியர் இருக்கக்கூடாது, ஒரு கூச்சம் இருக்கக்கூடாது, அடுத்தடுத்து 10 பேர் கூட பழகக்கூடிய பேசக்கூடிய அந்த வாய்ப்புகள்லாம் வந்து அந்த கூச்சல்லாம் தெளிஞ்சால் தான் முதல்ல ஒரு வெற்றியாளராக ஆக முடியும். அதேமாதிரி தோல்விகளை பற்றிய பயமே இருக்கக்கூடாது, தோல்வி பயம் இருக்கக்கூடாது. அதுக்கு உதாரணமாக சொல்ல போனாக்கா அறிஞர் பெர்னாட்ஸா அவர்கள் சொல்கின்ற போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வெற்றியை அடைவதற்காக நான் 9 முறை தோல்விகளை தழுவியிருக்கிறேன், அப்படியானால் எனக்கு 10 விதமான வெற்றிகள் தேவைப்படுகிறது, அதற்காக நான் 90 முறை தோல்விகளை தழுவ தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த மாதிரி இந்த மாணவர்களுக்கு அந்த கூச்சம் இருக்கக்கூடாது, தேர்வு பயம் இருக்கக்கூடாது, தொடர்ந்து முயற்சி செய்தால் தோல்விகள் தான் வெற்றிகளுக்கான அடிப்படை என்பதை உணர வேண்டும் என்பதற்காக என்னுடைய மகள் இன்னைக்கு வந்து இது கூட்டணும். நேற்று மாலை 5 மணிக்கு தான் எனக்கு இந்த தகவல் ஒரு செய்தித்தாளில் படித்தேன். அதன் மூலம் வந்து சொல்லி அவங்க கொஞ்சம் நான் இவ எப்படி சொல்கிறேனோ அது மாதிரி அவங்களும் வந்து இது வேணுமா இது போகணுமான்னு சிந்திக்கின்ற போது அவங்களுக்கு ஒரு ஆணித்தரமாக, தோற்று போனால் பரவாயில்ல 100 பேரில் ஒருத்தர நான் வருவேங்கிற நம்பிக்கையோட நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். மிக்க நன்றி. இது ஏற்கனவே கிங் மேக்கர்ஸ் அகாடமிங்கிற அந்த சொல்லு வந்து என்னுடைய காதில் ஒழிச்சிட்டு இருந்தது. நேற்று மாலை ஒரு தேநீர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பத்திரிகையை புரட்டி பார்க்கும்போது இந்த விளம்பரத்தை பார்த்தேன். இந்த விளம்பரத்தை பார்த்தோன்னே அந்த எண்ணெய் தொடர்பு கொண்டு கேட்டேன், சரி நாளைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து அதுதான் சொல்ல வரேன். இப்போ நம்பர் 1 ஸ்டூடெண்டாக இருந்தால் அவங்க இலவசமாக படிக்க வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி என் மகள் வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்னை வரைக்கும் அவங்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டாக இருந்து இங்கிலீஷ் ஹிந்தி எல்லாம் தரவுடா அப்படி நல்லா பேசக்கூடிய ஒரு இதில் இருக்காங்க. அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு முதல் மாணவியாக வந்து அவங்கள வந்து எனக்கு வந்து பொருளாதார ரீதியாக வந்து நான் ரொம்ப பிந்திங்க நிலையில் இருக்கிறதால இந்த அகாடமியை எடுத்து படிக்க வச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் படிக்க வைப்போம். என் பிரதர் வந்து எக்ஸாம் எழுத வந்திருக்காங்க, ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக யூபிஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கிங் மேக்கர் வந்து ஆல்ரெடி 3 இயர்ஸாக ரிசல்ட் பார்த்துட்டு இருந்தோம். ரிசல்ட் வந்து ஓகே, இங்கே படித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், சீக்கிரம் நல்லா ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி தான் இங்கே வந்து இது பண்ணியிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம். கிங் மேக்கர் சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? இன்னொன்று வந்து அவருடைய அல்டிமேட் எய்ம் என்ன? ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா என்ன மாதிரி? 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கிங் மேக்கர் சூஸ் பண்ணது வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ லாஸ்ட் இயர் வந்து கூட 2018 பேட்ச் கூட கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்கு, சேம் இந்த டைமும் இங்கே படிச்சா இன்னும் ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரியான நல்ல முயற்சிகளால கண்டிப்பா எல்லா மாணவர்களுக்கும் யூபிஎஸ்சி தேர்வு மேல ஆர்வம் அதிகமாகும். இதன் காரணமா நிறைய ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டிலிருந்து உருவாவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்துக்கே இடம் இல்லைங்க.